இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேம் ஆஃப் த்ரோன் டிவி சீரிஸ்ல 4வது சீசன்ல 8வது எபிசோடுங்க. போன எபிசோடு எங்க முடிஞ்சதுன்னு ஞாபகம் இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் நம்ம சான்சாவோட சித்திகாரி அவளை கிணத்துக்குள்ள தள்ளி விட்டு கொல்றான் நம்ம பழைய நிதியமைச்சர். இன்னொரு பக்கம் ஆரியாவை இந்த சித்திகாரி கிட்ட கொடுத்து காசு பார்க்கலாமேனு நம்ம கட்டப்ப வம்சத்து தம்பிகாரன் நினைச்சு கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கா. கிங்ஸ் லேண்டிங் பக்கத்துல இருந்து நம்ம செர்ஜோராக்கு ஏதோ ஒரு சிக்கலை கொடுக்கறதுக்காக பணக்கார தேசத்தோட தலைவர் இனத்தையோ ஒண்ணு எழுத ஆரம்பிச்சா. ரெண்டு மூணு எபிசோடு முன்னாடி இந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னடாதுன்னு பாப்போம். சாம் காதலிச்சுட்டு இருக்கிற அந்த கில்லிங்கிற பொண்ணு ஒரு கிராமத்துல பார்ல வேலை செஞ்சுட்டு பாத்தீங்களா, அந்த இடத்தை காமிக்கிறாங்க. அங்க இந்த விபச்சார தொழில பாத்துட்டு இருக்கிற விபச்சாரி நம்ம கில்லியோட குழந்தை எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கு, ரொம்ப எங்களோட தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு, நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணுவோம் தெரியாது, அந்த குழந்தையோட அந்த அழுக சத்தம் இனிமே எங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாது, அந்த அழுகையை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு நீ நிப்பாட்டு, இல்லைன்னா அந்த குழந்தையோட மூச்சையே நான் நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கு இந்த பாடு. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே நம்ம கில்லி அதெல்லாம் ஒண்ணு நடக்காம நான் பாத்துக்கிறேன் பேசாம போமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அமைதியாரு அமைதியாரு அப்படிங்கிறா. ஏன் அப்படின்னு பார்த்தா அப்படியே ஒரு மயான அமைதியா இருக்குங்க. எங்கேயோ ஒரு ஓரமா ஓனாய் கத்துற ஒரு சத்தம், இல்ல இல்ல ஆந்த கத்துற மாதிரியான ஒரு சத்தம் கேக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த சத்தத்தை பார்த்ததுமே இந்த கில்லி பொண்ணு சம்திங் ராங்னு புரிஞ்சுக்கிறா. பட் பக்கத்திலேயே சண்டை போட்டுருக்கா பாத்தீங்களா ஒரு பஜாரி. அந்த பஜாரி என்ன சொல்றான்னு பாரு, ஆந்த கத்துற சத்தம் பா, இதை போய் நீ சந்தேகப்பட்டு இருக்க, இந்த காட்டுவாசி பொண்ணுங்களுக்கு எதை பார்த்தாலும் சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கில்லியோட வம்சத்தை சொல்லி திட்டுறா. அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம கில்லி ஏற்கனவே நினைச்ச மாதிரியே கிராமத்தை எவனை தாக்கிட்டு இருக்கான்னு பாருங்க. சொட்டர் போட்ட அந்த காட்டுவாசி கூட்டம் தான் உள்ள புகுந்து கிராமத்தையே நாஸ்தி பண்ணிக்கிட்டு இருக்கு. சொட்டர் போட்ட காட்டுவாசி கூட்டத்துல ரொம்ப முக்கியமான ஆளாரும் ஒரு மொட்டை, அவன் தாங்க அநியாயத்துக்கு எல்லாரும் வெட்டி தள்ளிட்டு இருக்கான். கூடவே நம்ம தாடிக்காரா வரா, நம்ம ஜான்ஸ்னோட காதலி அவளும் வரா. கண்ணில் பற எல்லாருமே கொன்னு கூச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆம்பளை பொம்பளைன்னு பார்க்காம எல்லா பேத்தையுமே வெட்டி வீசிக்கிட்டு அப்படியே முன்னேறி வந்துகிட்டே இருக்காங்க. இந்த கிராமம் தாங்க, இந்த கிராமத்தை தாண்டிட்டாங்கன்னா அடுத்து அந்த சோத்தை பாதுகாக்கிறதுக்காக நம்ம ராணுவம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு அங்க வந்துருவாங்க. இப்படி இவங்க மாத்தி மாத்திரி அடிச்சு தள்ளிட்டு உள்ள வந்துகிட்டே இருக்காங்க இல்லையா, அதுலயும் குறிப்பா நம்ம ஜான்ஸ்னோட காதலி இப்போ ஒரு பில்டிங் குள்ள என்றாரா. இந்த பில்டிங்ல தான் ஜான்ஸ்னோட ஃப்ரெண்டு நம்ம குண்டே சாமோட காதலி கில்லி இருக்கா. அவ தன்னோட குழந்தையோட ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த பஜாரி இருந்தா பாத்தீங்களா, அந்த பஜாரி இந்த காதலிய போட்டு தள்ள வர அவளை கொன்னுறா. அப்புறம் இன்னொருத்தியோட சத்தம் கேட்கும், அவளையும் கொன்னுறா. அதுக்கப்புறம் அந்த ரூமை விட்டு வெளியே போகும்போது ஒரு குழந்தை அழுகிற சத்தத்தை கேட்டு நிக்கிறா. யாரோ ஒளிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அந்த திரைய திறந்து பார்த்தா உள்ள கை குழந்தையோட இந்த கில்லி பொண்ணு உட்காந்துகிட்டு இருக்கா. அவளை பார்த்ததுமே இவளுக்கு இறக்க வருதுங்க. என்னதான் இருந்தாலும் இவ்வளவு ஒரு பொம்பளை தானே, இறக்கப்படுறா, சத்தம் போடாம அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை காப்பாத்தணும்னு நினைச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ணாம அங்கிருந்து அவ கிளம்பி போறாங்க. அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம குண்டே சாம் அழுகிறா. அந்த சொட்டர் போட்ட காட்டுவாசி கூட்டம் முன்னேறி வந்துகிட்டே இருக்கு. அடுத்து அவங்க தாக்க போறது என்னோட காதலி இருக்கிற அந்த கில்லி பொண்ணு இருக்கிற அந்த கிராமமா தான் இருக்கும். அங்க அவங்க வந்துட்டாங்கன்னா அவளை என்ன பண்றது, அவளை எப்படியாவது காப்பாத்தணுமே அப்படின்றதா என்னோட பயம். அவளை காப்பாத்துறதுக்காக இவன் இங்க இருந்து போக முடியாது, போனானா இவனை கொண்டுடுவாங்க. சரி, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து போய் அந்த கிராமத்தை காப்பாத்தலாமே அப்படின்னு யோசிச்சா அந்த ரெண்டாம் கட்ட தலைவரா இருந்த இப்போ முதற்கட்ட தலைவரா தற்காலிகமா இருக்கிற மாதிரி ஒரு பண்ணாட அவன் வந்து விட மாட்டேங்கிறாங்க. இங்கதான் இருக்கணும், சோத்த பாதாகிறதா நமக்கு முக்கியம் அப்படிங்கிற. அது மட்டும் இல்லாம அந்த சொற்ற போட்ட காட்டுவாசி கூட்டத்தோட நோக்கமே என்ன, இவங்க டீம் அப்படியே ரெண்டா பிரிக்கணும். அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இன்னும் 1000 பேர் இங்க இருக்காங்கன்ட்டு. சோ அவங்கள 500 பிரிச்சுட்டு 1500 சோத்த பாதாகிற வேலையில இருக்கும், 1500 நம்மள சமாளிக்கிறதுக்காக இந்த கிராமத்து பக்கம் வரும். அவங்களை பிரிக்கிறது தான் அவங்களோட நோக்கமா இருந்தது, யுக்தியா இருந்தது. அதனால நம்ம பிரியாம இருக்கிறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கவங்க பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் சாமோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, டே உன்னோட ஆளு சும்மா இல்லடா, ஒரு காலத்துல தன்னோட அப்பன் அதுக்கப்புறம் புருஷனா மாறினா பாத்தீங்களா அந்த குடிசையில இருந்த ஒரு பய, அவனையே சமாளிச்சு பல வருஷங்கள் உசுரோட வாழ்ந்தவ. அதுக்கப்புறம் அந்த ஒயிட் வாக்கர்ஸ் எல்லாரும் பயப்படுற அவங்க இருக்கிற காலகட்டத்திலேயே அந்த காட்டுக்குள்ள கூடாரம் போட்டு இருந்தவங்க. இப்படி பெரிய பெரிய ஆளுகள் எல்லாம் சமாளிச்சவளுக்கு கண்டிப்பா இந்த பிரச்சனையும் சமாளிக்க தெரியும், மனசுல தைரியத்தை வச்சுக்கோ வளர்த்துக்கோ அப்படிலாம் இங்க பேசிட்டு இருக்காங்க, சமாதானம் பண்றாங்க. அந்த கிராமம் ஒருவேளை தாக்கப்பட்டா அடுத்து மிச்ச நடுவுல எந்த கிராமமே இல்ல, அடுத்து நம்ம தான், நம்மளை தாக்கிறதுக்காக அவங்க வந்துருவாங்க அப்படின்றதையும் பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை அப்படி அவங்க வந்தா என்ன பாருங்க, ஏன்னா இவங்க கிட்ட மொத்தமா இருக்கிறதே புதுசா ஒரு பொடிப்பைய கிராமத்துல இருந்து வந்திருப்பான் பாத்தீங்களா, அவன் உட்பட எல்லாத்தையுமே சேர்த்தாலே முழுசா 102 பேர் தான் இருக்கானுங்களா. ஆனா எதிர்த்து சண்டை பட வரப்போற அந்த சொற்ற கூட்டத்தோட எண்ணிக்கை 100,000 பேர், கண்டிப்பா தோத்து போவோம் அப்படிங்கறது உறுதியாயிடுது. பட் அதையும் தாண்டி இவங்களுக்குள்ள என்ன ஒரு டீல்னா, யாரு கடைசியா சாகுறாங்களோ அவங்க மொத செத்த மத்த எல்லாரோட பணத்தையும் எரிச்சிடணும், அப்படி எரிக்காம விட்டுட்டா ஒயிட் வாக்கர்ஸ் வந்தாங்கன்னா இவங்கள மறுபடியும் உசுறு கொடுத்து நடைபெடமா மாத்திருவானுங்க. அப்படி உசுரோட வாழ்றதுல எங்களுக்கு விருப்பம் இல்ல, எல்லா பேருமே செத்து போனவங்களை எரிச்சிட்டு தான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி கட்ட விருப்பத்தை எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் கடல் கடந்து கண்டம் கடந்து கிழக்கு கண்டத்துல என்ன நடக்குதுன்னு பாப்போம். நம்ம அன்சலி வீரர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் ஆத்துல ஒரு பக்கம் குளிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் ஆத்தோட மறுபக்கத்துல நம்ம டிரான்ஸ்லேட்டர் அடிமை மத்தவங்க எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. சென்சார் பண்ண வேண்டியிருக்கும், எடிட்டர் பாத்துக்கங்க, விட்டுறாதீங்க இதையும். நம்ம அன்சலி வீரர்களோட தளபதி மண்புழு இருக்கான் இல்லையா, அவன் ஓரமா நம்ம டிரான்ஸ்லேட்டர் அடிமையை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அவளோ அதை பாத்துறா லைட்டா வைக்கப்படுற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா இந்த மேட்டரை ராணி கிட்ட இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜென்ரலா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இவங்க தான் அடிமைங்க, இப்போ அடிமைகளா இல்லைனா கூட ராணிக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பொதுவா ராணியை உட்கார வச்சு அவங்களோட
முடிய பின்னிட்டு இருக்கறத நம்ம பாத்துறோம் பட் நம்ம ராணி தான் கொஞ்சம் வித்தியாசமானவ இல்லையா இந்த டிரான்ஸ்லேட்டர் அடிமையை உட்கார வச்சு அவளுக்கு இவ பணிவிட பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த ஜட முடியெல்லாம் பின்னி விட்டுக்கிட்டு இருக்கா சூப்பர்ல அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போதே பொண்ணுங்களுக்கே உருத்தான அந்த புராண விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்பதான் அந்த மண்புழு என்ன ஒரு வித்தியாசமா பார்த்தான் ஒரு காம பார்வையோட காதல் பார்வையோட என்ன பார்த்தான் அப்படிலாம் சொல்ல அப்படியே வாய்ப்பில்லையே அவங்களுக்கு தான் சின்ன வயசா இருக்கும்போதே ஆண்மை எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துருப்பாங்களே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க எனக்கு நம்ம அப்படி தெரியல ஆண்மையே இல்லாட்டி கூட அவன் பார்வையில ஒரு காதல் தனக்கு தெரிஞ்சதா இவ சொல்றா ராணி கிட்ட சொல்றா ராணி உடனே சரி உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க இவளும் ஆமாங்கிறா அப்படி அங்க சீனை கட் பண்றோம் அங்க அரண்மனையில இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க இங்க நம்ம மண்புழு வந்து மன்னிப்பு கேக்குறான் உங்களை இந்த மாதிரி நான் ஆத்துக்கு அந்த பக்கத்துல பாத்துருக்க கூடாது சைட் அடிச்சிருக்க கூடாது என்ன மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சாரி கேட்க உடனே இவ அப்படியெல்லாம் நீங்க சாரி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா நீங்க சைட் அடிச்சது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா அவ்வளவுதாங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு கோட்டான மாதிரி தெரியுதுங்க அதே சமயம் இந்த பக்கத்துல நம்ம சித்திகாரிய கிணத்துல தள்ளி விட்டு சாரிச்சான் பாத்தீங்களா பழைய நிதியமைச்சர் அந்த ஆள நிக்க வச்சு ஒரு மூணு பேரு எடக்க முடக்கா கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க இந்த மூணு பெருசுங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மலைப்பள்ளத்தாக்கு தேசத்துல முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க அரசாங்க அதிகாரிங்க இவங்க கேக்குற கேள்வி எல்லாம் பார்த்தா அவன் ஒரு செகண்ட் மிரண்டு போறான் அவன் என்ன சொல்றான்னா அந்த சித்திகாரி தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படிங்கிறான் அது எப்படா உன்னை கல்யாணம் பண்ணி மூணே நாள்ல அவ வந்து தற்கொலை பண்ணுவா எதுவும் நம்புற மாதிரியே இல்லையே அது மட்டும் இல்லாம அந்த லேடிக்கு தன்னோட பையன் அப்படின்னா ரொம்பவே உசுறு அந்த பையனை தனியா விட்டுட்டு சாக வேண்டிய ரேஞ்சுக்கு அவங்க போக வேண்டிய ஆளே கிடையாது நீ போய் சொல்ற அதெல்லாம் சரி நீ சொல்ற அந்த சம்பவம் நடந்தப்போ கூட ஏதோ ஒரு பொண்ணு இருந்துச்சாமே அந்த பொண்ணையும் நாங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்ல நானே போய் அந்த பொண்ணை கூட்டு வரேன் அப்படின்னு எந்திரிக்க அதெல்லாம் அவசியம் இல்ல நாங்களே அந்த பொண்ணை வர சொல்லிருக்கோம் நாங்க பேசிக்கிறோம் சொல்லிட்டு அந்த பொண்ணை உள்ள கூப்பிடுறாங்க இவங்களுக்கு தெரியாது அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது செத்து போன பழைய பனி தேசத்தோட தலைவனோட மூத்த பொண்ணு சாஞ்சா அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாது அவ வர பேச ஆரம்பிக்கிறா யாருக்கும் பயப்படாதமா உண்மையை சொல்லுமா நாங்க இருக்கமா இவனெல்லாம் பார்த்து நீ பயப்படாத அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு கிளவி சொல்ல உடனே இவ பேச ஆரம்பிக்கிறா அப்போ இந்த பழைய நிதியமைச்சர் ஏதோ சொல்ல வர இவளே அவனோட வாய மூட்டுறா இதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை நான் உண்மையை சொல்லி ஆகணும் எனக்கு பொய் சொல்ல வராது என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேருக்கிட்டே அவ உண்மையை சொல்ல போறா மொதல் உண்மை என்ன தெரியுமா சொல்றா நான் நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு தூரத்தை சொந்தமெல்லாம் இல்ல நான் தான் செத்து போன பழைய பனி தேசத்து தலைவனோட மூத்த பொண்ணு சான்சா சான்சா ஸ்டாக் அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாம் ஒரு செகண்ட் ஆடி போறானுங்க இவங்க எல்லா பேருக்குமே அந்த செத்து போன பனி தேசத்து தலைவன் ரொம்பவே நல்லவங்கிறது தெரியும் அவங்க கூட சேர்ந்து இவங்க பல தடவை வேட்டைக்கு போயிருக்காங்க பல தடவை போருக்கு போயிருக்காங்க அவர் மேல இவங்களுக்கு எப்பவுமே மரியாதை உண்டு அதனாலதான் இவ பேரை கேட்டதுமே அவங்க ஒரு செகண்ட் இறங்கி வராங்க நீயாமா அது அப்படின்னு கேட்டு ஆச்சரியப்படுறானுங்க சரி நடந்தது என்னமா அப்படியே சொல்லுமா சொல்ல என் சித்தியை பத்தி உங்களுக்கு தெரியும் அவ கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரி திடீர்னு நல்லா பேசுவா திடீர்னு சைக்கோவா மாறிடுவா அந்த மாதிரிதான் அன்னைக்கும் அவ சைக்கோவா மாறிட்டா அவளுக்கு இந்த அருக்கான் பாத்தீங்களா இந்த பழைய நிதியமைச்சர் இந்த ஆளை பார்த்தா பயங்கரமா பிடிக்கும் காதல இருந்தா பட் திடீர்னு இவன் அவங்கள ஒதுக்கிட்டு இன்னொரு பின்னாடி ஒரு பொண்ணு பின்னாடி போறத பாக்க அவங்களால தாங்கிக்க முடியல அதனாலதான் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க சாகுறதுக்கு முன்னாடி அவங்க பார்த்த அந்த கடைசி காட்சி அவங்களை ரொம்பவே பாதிச்சிருக்கும் என்ன அப்படின்னா இந்த பழைய நிதியமைச்சர் என்ன முத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அதை அவங்க பாத்துட்டாங்க சொல்ல என்ன முத்தம் கொடுத்து விட்டாளா அப்படின்னு இவங்க கொஞ்சம் பொங்க முத்தம்னா நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க சும்மா கணத்துலதான் முத்தம் கொடுத்தாரு அதை பார்த்துட்டு அவங்களுக்கு பயங்கர பொறாம என் கூட சண்டை போட்டாங்க என்னையே அந்த கணத்துக்குள்ள தள்ளிவிட ட்ரை பண்ணாங்க அதே சமயம் அவர் வந்தாரு இந்த உலகத்திலேயே நான் தான் உன்னை காதலிக்கிறேன் அப்படி வெளியே ஒரு மொட்டை அவன் தான் இப்ப இருக்கிற அந்த டீமோட
டீம் லீடர் நினைக்கிறாங்க. அவன் தான் காவ காத்துக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம ராம்சே நினைச்சிருந்தா அசால்ட்டா இவங்களை அடிச்சு போட்டுட்டு உள்ள போயிருக்க முடியும், ஜெயிச்சிருக்க முடியும். பட் இவங்க இருக்கிற இந்த அரண்மனையோட அந்த மதில் சுவர் மேல இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த சண்டையில எதிர்க்க இருக்கிற நம்ம ராம்சேவோட ராணுவத்துல அட்லீஸ்ட் பாதிக்கு பாதியாவது அவங்களால கொல்ல முடியும், ஜெயிக்க முடியாது. பட் இவங்களோட படைபலத்தை பாதியா குறைக்கக்கூடிய சக்தி அவங்க கிட்ட இருக்கு. அது கூட வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப யோசிச்சு வில்லத்தனமா பண்றதுக்காக தான் இந்த கிரேஜா வம்சத்தோட இளவரசனா இருந்த இருக்கிற தியான் கிரேஜாய அனுப்பிச்சு வைக்கிறான். இவனும் போறான், நான் தான் கிரேஜா வம்சத்தோட இளவரசன், எங்க அப்பா அவரு, எங்க அக்கா அவ, அப்படி இப்படி எல்லா கதையும் சொல்லிட்டு என்ன உள்ள விடுங்க அப்படிங்கிறான். அதெல்லாம் சரி, நீ எதுக்காக இந்த போல்டன் ஆர்மியோட வந்திருக்க? அதுவும் அந்த வில்ல ராம்சே கூட உனக்கு என்னடா உறவு அப்படின்னு கேட்டா, அவங்களோட கட்டுப்பாட்டு கீழ தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா இருக்கேன். என்ன அவங்க நல்லபடியா பாத்துக்கிறாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்களையும் அதே மாதிரி நல்லபடியா பாத்துப்பாங்க. நீங்க இவ்வளவு நாட்களா மானத்தோட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, இதுவே பெரிய விஷயம். இதுக்கப்புறமும் அந்த மானத்துக்காக உத்தரவிட வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க சரண்டர் ஆயிடுங்க அப்படின்னு பேசுறாங்க. இதை கேட்டதுமே அந்த மொட்டை காரி துப்புறாங்க. ஆல்ரெடி அவனுக்கு ரத்த வாந்தி வந்துகிட்டு இருக்கு, அதையும் தாண்டி காரி துப்புறான். நீ எல்லாம் ஆம்பளையாடா, போய் சேலையை கட்டிக்கிடா அப்படின்னு திட்டுறான். செத்தா கூட மான மரியாதையோட நாங்க சாவோம் அப்படி அப்படின்னு சீன் போட்டு அதே ஆளோட தலையிலேயே நங்குன்னு ஒரு கோளாரி வந்து பாயிருங்க. யாரா போட்டா? வில்ல ராம்சே போட்டிருப்பான்னு பார்த்தா அங்கதான் இல்ல, இந்த மொட்டைக்கு கீழே வேலை பாக்குற ஒரு சாதாரண போர் வீரன் தாங்க மொட்டையா கொண்டுறான். டீம் லீடரை போட்டுட்டு என்னடா சொல்ற, நம்பலாமா உன்ன? இப்ப நாங்க சரண்டர் அடைஞ்சா எங்க உசுருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே அப்படின்னு நம்ம தியான பார்த்து கேட்க அவனும் ஆமாங்கிறா. அப்படி சொன்ன அந்த செகண்டே அவனை மறுபடியும் காமிக்கிறாங்க. அவன் மூஞ்சில இருந்து கண்ணை நோண்டி எடுத்து அவனோட கழுத்துல இருந்து கீழே வரைக்கும் அவனோட தோலெல்லாம் அப்படியே பேத்து எரிஞ்சு ரொம்ப ரண கொடூரமா கொடுமைப்படுத்தி அவனை கொண்டுருக்கானுங்க தேவராய அந்த பண்ணாடைக்கு. வில்ல ராம்சே இவங்க காமிக்கிறாங்க, அதான் இவங்க சரண்டடைய சொல்லி உள்ள வந்து இவங்க உயிர் பிச்சை கொடுக்குறேன்னு சொன்னது எல்லாமே போயிங்க, உண்மையை எங்க தான் இந்த வில்லைங்க ஏத்துப்பானுங்க, சும்மா போய் சொல்லி உள்ள வந்து எல்லாருமே கொண்டு குச்சிட்டாங்க ரொம்ப கொடூரமா. அதுவும் இந்த தியான ஒரு நாயா மாறினதுக்கான பலியாடுகள் தான் இவங்க எல்லாருமே. அதே சமயம் அந்த பக்கத்துல பாருங்க, ஞாபகம் இருக்கா நம்ம ஹேண்ட் பதவியில இருந்த இருக்கிற பணக்கார தேசத்தோட தலைவன் ஒரு கவுன்சில் மீட்டிங்ல என்ன சொல்லிருப்பான், டிராகன் குயின் கிட்ட இருக்கிற ரெண்டு நைட் இருக்காங்க இல்லையா, ஒருத்தர் நம்ம செஜோரா, இன்னொருத்தவன் நம்ம வெள்ளதாடிக்கார கீனோட காடு, இவங்க ரெண்டு பேரையும் அவங்க கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஸ்கெட்ச் போட்டு எழுதுறா அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தை எழுதிட்டு இருப்பார் பாத்தீங்களா, அது என்னங்கிறது இந்த எபிசோட்ல இப்பதாங்க நம்ம காமிக்க போறாங்க. ஒரு சின்ன பையவரா நம்ம வெள்ளதாடி கியூனோட காடு கிட்ட கொண்டு போய் என்னத்தையோ கொடுத்துட்டு போறாங்க. உடனே அவர் அதை எடுத்துட்டு கொண்டு வராரு, செர்ஜோரா கிட்ட கொடுக்குறாரு, அவர் ஆல்ரெடி படிச்சாரு. அதுல என்ன எழுதிருக்குன்னா, நம்ம குண்டு மன்னன் செத்து போனா பாத்தீங்களா, ஒரு காலகட்டத்துல எபிசோடு 1-2 நம்ம பாத்துருப்போம், அந்த குண்டு மன்னனே அவரோட கைப்பட இந்த செர்ஜோராக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து இவனுக்கு எந்த தண்டனையும் கொடுக்க கூடாது, இவரோட தவறுகள் எல்லாமே மன்னிக்கப்படுது அப்படின்னு சொல்லி அவர் கைப்பட எழுதி கொடுத்திருக்காருங்க. ஏதோ ஒரு தண்டனைக்கு பயந்துதான் அவர் கிங்ஸ் லேண்டிங்கை விட்டு ஓடி வந்திருப்பாரு. ஆனா இப்ப மன்னிப்பு கடுதமே மன்னரே செத்து போனவரே கொடுத்திருக்காருன்னா சும்மா கொடுத்திருக்க மாட்டாங்கல்ல, ஏதோ ஒரு வேலை கொடுத்திருப்பாங்க. அந்த வேலை என்ன, நம்ம ராணியை வேவு பாக்குறதுக்கான வேலை. அந்த வேலையை அவன் சரியா பார்த்ததுக்காகவும் அப்படி பண்ணிட்டேனா உனக்கு இந்த நான் கையெழுத்து போட்டது ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ரெடி பண்ணி வச்சிருந்ததாங்க. ஆனா அவர் செத்து போயிட்டாரு, அந்த கடிதம் சும்மாவே அங்க கடந்திருக்கலாம். பட் அதை நம்ம பணக்கார தேசத்தோட தலைமை எடுத்து அங்கிருந்து நம்ம தகவல் தொடர்பு மூலமா இங்க கொண்டு வந்து வெள்ளதாடிக்காரங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து செர்ஜுராவிக்கு ஆப் படிக்கிறாப்ல நம்ம பணக்கார தேசத்தோட தலைவர் ராணி கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்டா இன்னும் இல்ல அப்படிங்கிறாப்ல வெள்ளதாடி. சரி, நான் ராணி கிட்ட தனியா பேசணும் சொல்ல இனிமே அதற்கான வாய்ப்புகள் இல்ல, உனக்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ராணி கிட்ட சொல்லணுங்கிறது என்னோட விருப்பம். சோ உங்ககிட்ட சொல்லிட்டேன், அடுத்து ராணி கிட்ட தான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போறாருங்க. அரண்மனைக்குள்ள போறாரு, ராணி கிட்ட பேசுறாரு. ராணி உடனே நம்ம செர்ஜுராவை வர சொல்றாங்க, பயங்கர கோவத்துல இருக்காங்க. என்னது இது இந்த மன்னிப்பு கடிதம், இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான வாய்ப்புகளை முதல் நம்ம ராணி கொடுக்குறாங்க. உடனே நம்ம செர்ஜுரா, இது எல்லாமே அந்த பணக்கார தேசத்தோட தலைவன் அவனோட பிளான் தான், நம்மளை பிரிக்கிறதுக்காக, உங்க கூட நான் இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் சரி, ஆனா இதுல அந்த குண்டு மன்னன் செத்து போறதுக்கு முன்னாடி எழுதி கொடுத்தது, பல வருஷத்துக்கு முன்னாடி நீயும் நானும் முத முத பார்த்த மாதிரியா அந்த வருஷத்துல எழுதி கொடுத்தது தான் இது, இந்த பத்திரம் பொய்ங்கிறியா அப்படின்னு கேட்டா இல்லைங்கிறாரு. இந்த பத்திரத்துல இருக்கிற கையெழுத்து கிங்ஸ் லேண்டிங் அதோட அந்த பழைய மன்னன் குண்டு மன்னோட கையெழுத்தானு கேட்டா ஆமாங்கிறா. எதுக்காக அவர் உனக்கு இந்த மன்னிப்பு கொடுக்கணும், அதுக்கு பதிலா நீ என்ன கொடுத்துட்டு இருந்த அப்படின்னு கேட்டா இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறான், தகவல் கொடுத்தானா, என்ன மாதிரியான தகவல் அப்படின்னு கேக்குறாங்க. நீங்களும் உங்க அண்ணனும் எப்ப இங்க வந்தீங்க, உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆக போகுது, யார் கூட கல்யாணம் ஆக போகுது, உங்க அண்ணன் எப்படி செத்தான், எப்ப செத்தான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் கொடுத்துட்டு இருந்தேன், தகவல் எல்லாம் உங்களுக்கு தெரியாம கிங்ஸ் லேண்டிங்க்கு நான் அனுப்பிட்டு இருந்ததா சொல்றான். அதெல்லாம் சரி, நான் பிரெக்னண்டா இருந்தல்ல, என் வயித்துல கரு உருவாச்சு இல்ல, அந்த மேட்டர் எல்லாம் நீ இன்ஃபர்மேஷனா கொடுத்தியா அப்படின்னு ஒரு பாயிண்ட் பிடிக்கிறாங்க. இவன் ஏதோ சொல்ல வர வளவல குலகல் எல்லாம் பேசாத, ஜஸ்ட் சே எஸ் ஆர் நோ, ஆமாவா இல்லையா அதை மட்டும் சொல்லு சொல்ல, இவன் ஆமாங்கிற. அதனாலதான் என்ன கொலை பண்றதுக்காகவும் என் வயித்துல இருக்கிற அந்த குழந்தைய அழிக்கிறதுக்காகவும் அவங்க எனக்கு விஷம் கொடுக்கவோ அப்புறம் ஒரு தேலை விட்டு சாடிக்க பாப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்களே அப்படின்னு சொல்ல வர, ஆமா பட் அதே இடத்துலதான் நான் அது எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்டி உங்களை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு இவனும் சொல்ல வராங்க. ஆனாலுமே நீ பண்ணது துரோகம் அப்படின்னு அவங்க இவனை திட்ட வர, இவன் ராணி உங்களுக்காக நான் எவ்வளவோ பேரை கொண்டிருக்கேன், எத்தனையோ போர்களை பார்த்திருக்கேன், கண்மூடித்தனமா உங்களை நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவங்க காதலா என்னையா, என்ன காதலிக்கிறவன் இப்பேற்பட்ட கேடுகட்ட விஷயத்தெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான், இதே தப்ப வேற யாராவது பண்ணிருந்தாங்கன்னா இந்நேரம் அவங்களோட தலை என் காலடியில கடந்திருக்கும், நீங்கிறதுனால உன்னை நான் மன்னிக்கிறேன், மன்னிக்கல பட் மரண தண்டனை உனக்கு கிடையாது, பேசாம இங்க இருந்து ஓடிப்போ, போ உன்னோட கிங்ஸ் லேண்டிங்கே போ அப்படின்னு சொல்லி விரட்டி விடுறாங்க. இவன் உடனே பக்கத்துல வர ஹீரோயினை தொடப்பாக்க, என்ன தொடாத, என் பேரை கூட சொல்ற உரிமை உனக்கு இல்ல, என் கண் முன்னாடி நிக்காத போயிடுங்கிறாங்க.
அப்பையும் போகாம இவர் நிக்க இன்னைக்கு இருட்டிறதுக்குள்ள இந்த ஆளு இந்த ஊரை விட்டு போணும் அப்படி போலனா இவனோட தலையை வெட்டி அரண்மனையோட மதில் சுவருக்கு மேல தொங்க விடுங்க அப்படி ராணி ஆர்டர் கொடுத்துறாங்க இதுக்கப்புறம் அவங்க இருக்க முடியாது இல்லையா சோ அதனால அவர் என்ன பண்றாரு ஒரு குதிரையில ஏறி தனக்கு ரொம்பவே பிடிச்ச நம்ம டிராகன் குயினை விட்டு அவங்க தேசத்தை விட்டு இப்போ இவன் குதிரையில அப்படியே கடந்து போக ஆரம்பிக்கிறான் அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம ராம்சேவை காமிக்கிறாங்க கூடவே ராம்சேயோட அப்பன் போல்டன் வம்சத்தை சேர்ந்தவர் இருக்கா இல்லையா அந்த ஆளு இருக்காருங்க ஞாபகம் இருக்கட்டும் நம்ம மூத்த பைய ராப கடைசியா குத்தி கொண்டவன் வந்தா இந்த ரெண்டு வில்லன்களும் நிக்கிறானுங்க புள்ளையாண்டா அந்த அரண்மனையை கைப்பற்றிட்டாரு இல்லையா அதுல இந்த கிரேஜாயோட கொடி பறந்திருக்கும் அந்த கொடியை கொண்டு வந்து அப்பன் கிட்ட கொடுக்குறான் அதை பார்த்ததுமே அப்பனுக்கு பயங்கர சந்தோஷம் இவங்களோட படையில ஒருத்தன் கூட சாகல ஆனா ஈஸியா இந்த அரண்மனையை கைப்பற்றிட்டான் இல்லையா அதை பாராட்டுறாரு என் கூட தனியாவா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போய் அதெல்லாம் சரி நம்ம ஜான் ஸ்னோவை வேவ் பாக்குறதுக்காக ஒரு தாடிக்காரன் அனுப்பிச்சு விட்டோமே அவனை பத்தி ஒரு நியூஸ் வரலையே அப்படின்னு கேட்க தெரியல டாடிங்கிறாரு இவரு ஆனா நமக்கு தெரியும் அவன் எப்பயோ செத்து போயிட்டான் அப்படின்னு கரெக்டா அந்த பசங்களும் செத்து போயிட்டதான் எல்லாரும் சொல்றாங்க இப்ப வரைக்கும் யாரு கண்ணிலுமே அவங்க படாம இருக்காங்க சோ கண்டிப்பா அவங்க செத்து போயிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க சோ அந்த நாலாவது அஞ்சாவது பசங்க பிராண்டன் ரிக்கன் அவங்கள கொலை செய்யறதுக்கான இவங்க முயற்சிகள் இதோட கைவிட போறாங்களோ அப்படின்னு நமக்கு தோணுதுங்க அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப மேட்டருக்கு வருவோம் இங்க வச்சவர் என்ன சொல்றாருன்னா நல்லா பார் சுத்தி முத்தியும் பார் இந்த திசையில 400 மைல் தூரத்துக்கு பனி தேசத்தோட நிலப்பரப்பு தான் இந்த திசையில 300 மைல் தூரத்துக்கு பனி தேசத்தோட நிலப்பரப்பு தான் இன்னொரு திசையில 700 மைல் தூரத்துக்கு இருக்கிற அத்தனை நிலப்பரப்புமே பனி தேசத்துக்கு அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம பழைய நிதியமைச்சர் சான்சா பாக்க வராரு வந்து தேங்க்ஸ் சொல்றாருங்க என்ன ஏன் காப்பாத்தன அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு நம்ம சான்சா நீ தான் என் சித்திய கொன்னேன்ற மேட்டர் தெரிய வந்தா அதுவும் எதுக்காக நீ கொன்ன அப்படிங்கறது தெரிய வந்தா உன்ன கொள்வாங்க கூடவே என்னையும் கொள்வாங்களா இல்லையா அப்படிங்கறது தெரியல நீ என்ன நினைக்கிற என்னையும் போட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அவன் தெரியல அப்படிங்கிறான் அதான் எதுக்கு தொல்ல உனக்கு ரிஸ்க் கொடுத்து ஏன் உசிரிய ரிஸ்க் வச்சு இவ்வளவு பண்றதுக்கு பதிலா பேசாம ஒரு பொய்ய சொல்லி உன்ன காப்பாத்தலாம் முடிவு பண்ண காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்றாவ அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம ஆரியாவையும் கட்டப்பை வம்சத்து தம்பிகாரனையும் காமிக்கிறாங்க இவங்களுக்கும் அந்த நியூஸ் வந்திருக்குங்க உடனே அங்க தாங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்படியா ஆனா நீங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க அந்த சித்திகாரி செத்து போய் முழுசா 3 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்ல இவனுக்கு பயங்கர ஷாக் பட் நம்ம ஆரியா அநியாயத்துக்கு சிரிக்கிறாங்க என்ன வச்சு பணமாக்குறதுக்காக இந்த பைய எவ்வளவு கஷ்டப்படுறான் ஆனா போராடம் எல்லாம் சாவுதான் வந்து விழுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க அநியாயத்துக்கு சிரிக்கிறாங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்களேன் அதே சமயம் இதே அரண்மனைக்குள்ள அந்த சித்தியோட பையனை காமிக்கிறாங்க அடுத்து இவன் தான் இந்த அரண்மனையை ஆள போறவன் இந்த வம்சத்தை ஆள போறவன் இப்படியே அரண்மனைக்குள்ளயே அடைச்சு வச்சு கட்டுற நிலைமையில அவன் இருக்க கூடாது இல்லையா அவனை வெளியே கூட்டு போகணும் இந்த ஊரை சுத்தி காமிக்கணும் உலகம் என்னன்னு புரிய வைக்கணும்னு ஏற்கனவே நம்ம பழைய நிதியமைச்சர் பேசி அந்த அரண்மனையில் இருக்கிற முக்கியமா அதுகிட்ட பர்மிஷன் வாங்கியிருப்பாப்ல அதனாலதான் அவனை வெளியே கூட்டிட்டு போய் ஊர் சுத்தி காமிக்கிறதுக்காக பிளான் பண்றாப்ல கூடவே போறதுக்காக நம்ம சான்சாவும் ரெடி ஆயிருக்கா சூப்பரா ஒரு கருப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டு கம்பீரமா நடந்து வர அத இந்த பழைய நிதியமைச்சர் பார்த்து அப்படியே பிரமிச்சு போய் நிக்கிறாருங்க அம்புட்டு அழகா இருக்கா நம்ம சான்சா அவளும் சரி வாங்க கிளம்பலாமா அப்படின்னு கேட்க அங்க சீனை கட் பண்ணா இங்க ஜெயில அண்ணன் தம்பி ரெண்டு பேரையும் காமிக்கிறாங்க எப்படா சண்டை நடக்க போகுது அப்படின்னு அண்ணன் கார்ட்ட கேட்டா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாப்ல அதெல்லாம்
சராசரி நம்ம பாலைவனத்து இளைய இளவரசர்கானே அவன் அந்த மலை மாடு கூட கட்டப்ப வம்சத்து அண்ணங்காரன் மலை மாதிரி இருப்பான் அவன் கூட அவனால தாக்குப்பிடிக்க முடியுமா ஜெயிக்க முடியுமா அப்படின்னு அண்ணனை பார்த்து கேட்டா அண்ணன் வாய்ப்பு கம்மிங்கிறான் ஐயோ நான் சாக போறனோ நான் தப்பு பண்ணிட்டனோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள சிங்கக்குட்டி கதறது ஒருவேளை தோத்து போயிட்டா என்னடா பண்ணுவாங்க என்ன தூக்கல போடுவாங்களா இல்ல தலையை வெட்டி கொள்வாங்களா அப்படின்னு கேட்க தலையை தான் வெட்டி கொள்வாங்கன்னு அண்ணங்காரன் சொல்றான் அதே சமயம் பெல் அடிக்குதுங்க சண்டை ஆரம்பிக்க போது குள்ளனா கூட்டுவாங்க அப்படின்னு அர்த்தம் உடனே அண்ணங்காரனோ தம்பி சண்டையில ஜெயிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் ரா அப்படின்னு குட் லக் சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாம் ரெடியாறாங்க அதே சமயம் நம்ம பாலைவனத்து இளைய இளவரசனை சண்டை நடக்க போற அந்த இடத்துல காமிக்கிறாங்க பொண்டாட்டியா கிஸ் பண்ணிட்டு இருக்கா இப்படியா இந்த போட்டியில ஜெயிச்சிருவீங்களா அப்படின்னு நம்ம குள்ள வந்து கேட்க கண்டிப்பாங்கிறான் அப்போ அந்த மலை மாடு வருது அண்ணங்கார வரா அவன் அந்த மலை சைஸ் கிருப்பான் பாத்தீங்களா அதை பார்த்து இந்த பொண்டாட்டுக்காரி மிரண்டு போறா என்னையாது நான் பார்த்ததுலயே இந்த ரேஞ்சுக்கு பிரம்மாண்டமான ஒரு ஆளை இவ்வளவு பெரிய சைஸ்ல நான் பார்த்ததே இல்ல இவங்க கூடயா நீங்க சண்டை போறீங்க வேண்டாம் சொல்ல ஒண்ணு இல்ல டாலிங் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற அப்ப அவரு இப்போ நம்ம அரச வைத்தியர் வராருங்க சண்டை நடக்க போதுன்னா அந்த சண்டையை பத்தி கொஞ்சம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க இல்ல அந்த மாதிரி நடுவுல நின்னு வளவளா கொலவளான்னு பேசிட்டு இருக்காரு அத பொறுமையா நின்னு கேக்குறதுக்கு டைம் இல்லாத நம்ம பணக்கார தேசத்தோட தலைவன் கைய காமிக்க அடுத்து பெல் அடிச்சு சண்டைக்கு தயார் அப்படின்னு சொல்லி அடுத்த பெல் அடிச்சுறானுங்க சங்க ஊதுறாங்க இந்த கிளத்தை பாதி பேசிட்டு இருக்கும் போதே மரியாதை இல்லாம அனுப்பிச்சுட்டாங்க கிளமும் அங்க இருந்து நகர்ந்து போயிடுது சண்டை ஆரம்பமாக போகுது அதே சமயம் இந்த பழைய பாலைவன இளைய இளவரசர் இருக்கான் பாத்தீங்களா அவனோட பொண்டாட்டி என்ன விட்டு போயிடாதியாயோ அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சிலம்பு எடுத்து நம்ம ஊர்ல சுத்தாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா ஈட்டியை வச்சு சுத்திக்கிட்டு இருக்காங்க இருக்க மலமாடு கூட சண்டை நான் யாரும் தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டே சண்டைப்பட்டு இருக்கான் ஒன்னால கற்பழிக்கப்பட்ட ஒரு பொண்ணோட அண்ணன்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் யாரு தான் தங்கச்சி யாரு அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்றாங்க நீ சாகுறதுக்கு முன்னாடி என் தங்கச்சியோட பேரை சொல்லி நான் தான் கொன்னேன் அப்படின்னு நீ ஒத்துக்கிற வரைக்கும் உன்ன நான் கொடூரமா கொடுவப்படுத்தி சாகடிப்பேன் ஒருவேளை ஒத்துக்கிட்டேனா ஒரே ஷாட்ல உன்ன கொண்டுடுவேன் எப்படி வசதி அப்படின்னு பயங்கரமா பெனாத்திக்கிட்டு பயங்கரமா சீனை போடுறாப்ல ஆனா சொல்லிட்டு சொல்லிட்டு சண்டை போறாருங்க சுத்தி சுத்தி அடிக்கிறான் ஒரு கட்டத்துல பொத்துன்னு நம்ம ஆள் விழுகிறான் மறுபடியும் சண்டை ஆரம்பிக்குது இன்னொரு கட்டத்துல ஈட்டி உடையுதுங்க தெரிக்கிறீங்க குதிச்சு குதிச்சு போய் இன்னொரு ஈட்டி எடுத்துட்டு வந்து அதை வச்சு மறுபடியும் சண்டை நல்ல சான்ஸ் கிடைக்கும் போது ஒரு கட்டத்துல இந்த மலை மாறோட வயிற்றுலயே ஒரு குத்து அடுத்து காலில் ஒரு கிளி அடுத்து ஒரு கட்டத்துல கீழே விழ அவனு மறுபடியும் வயிற்றுக்கு கீழே ஒரு குத்துங்க மூணு நாலு குத்து வாங்கிட்டான் அவ்வளவுதாங்க ஜோலி முடிஞ்சு இதை பார்த்து நம்ம கொடூர ராணி அந்த பணக்கார தேசத்தோட தலைமை எல்லாருக்குமே பயங்கர வருத்தம் நம்ம குள்ளனுக்கு ரொம்பவே சந்தோஷம் பரவாயில்லையே நம்ம ஜெயிக்க போறோம் உயிரோட இருக்க போறோம்னு அவனுக்கு சந்தோஷம் இந்த பய இதாண்டா சான்ஸ்ன்னு தலையை வெட்டி கொண்டு இருக்கணும் அதை விட்டுபிட்டு என் தங்கச்சி பேர் என்ன நீ பண்ண அந்த பாவத்தை ஒத்துக்கோ ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு சீன் போட்டுக்கிட்டே இருக்கான் சுத்திக்கிட்டே இருக்கான் யாரோட ஆர்டர்னு பேர்ல இதை பண்ண இந்த அருக்கான இந்த பணக்கார தேசத்தோட தலைவன் இவன் சொல்லிதானே என் தங்கச்சியை கற்பழிச்சு கொண்ட சொல்றியா இல்லையா சொல்றியா இல்லையான்னு தேவையில்லாம வளவலா உலகம்னு பேசிட்டு இருப்பான் அப்படி பக்கத்துல ஒரு இடத்துல வர இந்த இளைய இளவரசனோட காலை தட்டி விடுறாங்க இந்த மலமாடு அவன் ஆல்ரெடி சாக கிடக்கான் அப்பேற்பட்ட நிலைமையிலுமே அசால்ட்டா ஒரு கையிலேயே தூக்கிறான் நம்ம இளவரசனை தூக்கி மேல நிப்பாட்டி ஒரு குத்து விடுவான் பாத்தீங்களா ஒரே குத்துதான் இந்த இளவரசனோட மொத்த பல்லுமே சிதறி போய் விழுங்க அடுத்து இவனை கீழே போட்டு மேல ஏறி அப்படியே அந்த ரெண்டு கண்ணையும் ரெண்டு கட்டவரல வச்சு நோண்டி அப்படியே தலையை பிடிச்சு அமுக்காம பாருங்க நம்ம திருஷ்டிக்கு பூசணிக்காக உடைக்கிற மாதிரி இந்த இளவரசனோட தலைய அப்படியே நசுக்கியே சாடிக்கிறாங்க ரொம்ப கொடூரமான ஒரு சாவு அவனாலேயே முடியாம பொத்துன்னு அவன் கீழே விழுகிறான் அவனும் புசுரோட இருப்பானா செத்து போவானான்னு தெரியல பட் நம்ம பாலைவன இளைய இளவரசன் இந்த இடத்துல காலி அதுவும் தலை சட்னி ஆய நிலைமையில ரொம்ப கொடூரமா செத்து கிடக்கு நாளைக்கு பார்ப்போம்.